விருதுநகர் சாத்தூர் பட்டாசு ஆலைகள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களை செய்தியாளர் அருண் பாண்டியனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண்யா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகாசி, வெம்பக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய அளவிலான பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாகவும் 500,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து அதிக நச்சு புகை மற்றும் அதிக சத்தத்தை வெளியிடும் பட்டாசுகள் உற்பத்திக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மேலும் கடந்த ஆண்டு சரவெடி மற்றும் பச்சை உப்பு வெடிமருந்துக்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தடை விதித்தனர். இதனால் 50% பட்டாசு ஆலைகள் முழுமையாக இயங்க முடியாமல் போனது. இந்த சூழலில் விருதுநகர் மாவட்டத்தில் வெடிபொருட்கள் தடை செய்யப்பட்ட பட்டாசுகள் வைத்திருப்பவர்களை போலீசார் மற்றும் அதிகாரிகள் கைது செய்து வருகின்றனர். மேலும் சோதனை என்ற பெயர் அதிகாரிகள் தொடர்ந்து கெடுபிடி செய்வதாகவும் பட்டாசு ஆலை தரப்பில் புகார்களும் எழுந்து வந்துள்ளன. எனவே இதனை கண்டித்தும் சுற்றுச்சூழல் விதியிலிருந்து பட்டாசு தொழிலுக்கு விலக்கு அளித்திட வேண்டியும் பச்சை உப்பு மற்றும் சரவெடி பேரியம் நைட்ரேட் மீதான தடையை நீக்க உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழன் பட்டாசு மற்றும் கேப்பேடி உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இதனால் சாத்தூர், வெம்பக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 250 மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று காலை முதல் மூடப்பட்டன. இந்த வேலை நிறுத்தத்தால் வெம்பக்கோட்டை, 7,000 மண்ணை, சாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2,00,000 மேலான தொழிலாளர்கள் வேலை இழந்த நிலையில் நாள் ஒன்றிற்கு சுமார் 5 பட்டாசு உற்பத்தியும் பாதிப்படைந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வருண்யா. அருண் பாண்டியன் விவரங்களுக்கு நன்றி.